இந்த வாரம் தமிழ் சினிமாவில் என்னென்ன புதுப்படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, என்னென்ன படங்கள் ரிலீஸ் டேட்டை அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்கன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வாரம் தமிழ் சினிமாவில் மொத்தமாக 9 புதுப்படங்கள் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க. என்னென்ன படங்கள்னால், வடிவேலோட நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் டிசம்பர் 9 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ஜீவாவோட வரலாறு முக்கியம் படம் டிசம்பர் 9 ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் யோகி பாபு நடிப்பில் அப்கமிங்காக ரிலீஸ் ஆகிருக்க படத்தில் ஒன்று தாதா. தாதா படத்தில் நித்யன் சத்யா அவர்கள் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. பட் ஆனால் படக்குழுவினர் யோகி பாபு வச்சு ப்ரமோஷனாக பண்ணுறாங்க. இந்த படம் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் ரிலீஸ் ஆகிறது டவுட்டு தான். பிரியாமணி அவர்கள் லீடாக நடித்து டாக்டர் 56 படம் டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. டிசம்பர் 9ஆம் தேதி கலையரசன், அசோக் செல்வன், ரம்யா நம்பீசன், சுனேனா அவர்கள்லாம் நடித்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் எஸ்டேட். இது ஒரு ஜாம்பி த்ரில்லர் படம். இது டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பேன் இண்டியா லாங்குவேஜில் டிசம்பர் 9ஆம் தேதி விஜய் ஆனந்த் படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நட்டி மற்றும் பூனம் பாஜ்வாவோட நடிப்பில் டிசம்பர் 9ஆம் தேதி குருமூர்த்தி படம் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ், வரலாறு முக்கியம், டாக்டர் 56, எஸ்டேட், விஜய் ஆனந்த் மற்றும் குருமூர்த்தி, இந்த 7 படங்களும் தமிழ் சினிமாவில் இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. அதில் யோகி பாபுவோட தாதா படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறது டவுட்டு தான். நான் சொன்ன படங்களெல்லாம் தியேட்டர் ரிலீஸ். இப்போ அடுத்ததாக டிசம்பர் மாதம் 2nd வீக்கில் என்னென்ன படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. அஞ்சலி அவர்கள் லீடாக நடித்து ஃபால் வெப் சீரிஸ் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் பேன் இண்டியா லாங்குவேஜுக்கு மேலே வெளியாகிறதா இருக்குது. இது அஃபீஷியலாக அறிவித்து ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாரதா ஸ்ரீநாத் மற்றும் ரோகிணி அவர்கள் நடித்த டிசம்பர் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க படம் விட்னஸ். விட்னஸ் படம் டைரக்ட் ஓடிடி ரிலீஸாக சோனியில் டிசம்பர் 9ஆம் தேதி வெளியாகிறதா இருக்குது. சமந்தாவோட நடிப்பில் தியேட்டரில் வெளியாகி அடுத்ததாக ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படம் யசோதா. யசோதா படம் இந்த வாரம் ஓடிடி ரிலீஸாக அமேசான் ப்ரைமில் எதிர்பார்க்கலாம். டிசம்பர் 7ஆம் தேதி இல்லைனா டிசம்பர் 9ஆம் தேதி யசோதா படம் அமேசான் ப்ரைமில் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் ஃபால் வெப் சீரீஸ், விட்னஸ் மற்றும் யசோதா, இந்த 3 படங்களும் ஓடிடி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நான் சொன்ன படங்களை தவிர்த்து வேற எதனா புதுப்படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸில் அப்டேட்ஸ் கொடுக்குறேன். இந்த வாரம் ரிலீஸில் எந்த படத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.